பிப்ரவரி மாதம் புதன்கிழமை 17ஆம் தேதி சர்வரி ஆண்டு மாசி 5ஆம் நாள் ஷஷ்டி இன்றைக்கு முருகப்பெருமான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். ஷஷ்டி விரதம் இருத்தல் மிகப்பெரிய குடும்ப சௌகரியங்களை தரும். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம். மேஷத்தில் சந்திரன் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் குரு சனி சுக்கிரன் புதன், கும்பத்தில் சூரியன். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். உயரதிகாரிகளிடம் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். பெற்றோர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். தூரத்து உறவினர்களின் சந்திப்புகளின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். தடைபட்டு வந்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். வியாபார அபிவிருத்திக்கான முயற்சிகள் சாதகமாக அமையும். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு சிரமங்களுக்கு பின்புதான் நல்ல வேலை அமையும். பிஸ்னஸ் வந்து நீங்கள் இனிமேல் பண்ண ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு தடையும் இல்லை மேஷராசி அன்பர்களுக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 4, அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு வந்துவிட்டது. அதாவது விலை உயர்ந்த கார் வாங்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. ஒரு மொபட் வாங்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. நிச்சயமாக வாங்குவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, சவாலான காரியங்களையும் செய்து முடிப்பீர்கள். மூத்த சகோதரிகளின் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் ஆதாயம் உண்டாகும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களின் மூலம் லாபம் மேம்படும். உத்தியோகம் தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அகலும். மறைந்திருந்த திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். தன வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். ரிஷபராசி என்பர்கள் மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். திருமண வயதில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நேரம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 8, ரிஷபராசி என்பர்கள் வேளாண் தொழிலில் இருப்பவர்கள் தினக்கூலி தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பு ஒன்று காத்திருக்கிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 8, கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும். மிதுன ராசி என்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும். பாதியில் நின்ற பணிகள் செய்து முடிப்பீர்கள். வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோக பணிகளில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதில் சிந்தித்து செயல்படவும். தொழில் தொடர்பான புதிய முதலீடுகளில் தகுந்த ஆலோசனைகளை பெற்று மேற்கொள்ளவும். மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான நாள். திருமண வயதில் இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்கள் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல். மனை தொடர்பான பிரச்சனைகள் வந்து போகும். ஜாதி சங்கம் தொடர்பான விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதில் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் வரும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 7, மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதாவது மிதுனராசி அன்பர்களுக்கு எப்பொழுதுமே எல்லார் கூடயுமே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதனால தான் ஜாக்கிரதையாக இருக்க சொன்னேன். சமுத்ரா ஆப், நம்பர் 1 தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப். கடகராசி அன்பர்களே, எதிர்பார்த்த தனவரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகம் தொடர்பான வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கான
சூழ்நிலைகள் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்களின் மீதான வழக்கு விவகாரங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதாவது பைசா தராங்க, ரொம்ப நாள் சொத்து யாரோ அனுபவிச்சுட்டு இருக்காங்க, பைசா தராங்கன்னா சுமூகமாக முடித்து விட்டு உங்களுக்கு சாதகமாக செய்து கொள்ளுங்கள். வெளி வட்டாரங்களில் மதிப்புகள் அதிகரிக்கும். கேளிக்கைகள் தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு மூலம் திருப்தியான சூழ்நிலைகள் உண்டாகும். மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான நாள். வேலை தேடி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு வேலை கிடைத்துவிடும். குழந்தை பாக்கியம் வேண்டி நிற்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, எதிர்பார்த்த உதவிகள் காலதாமதமாக கிடைக்கும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் பொறுமை வேண்டும். மனதிற்கு நெருக்கமானவர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் உயரதிகாரிகளிடம் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படவும். எடுத்து செல்லும் உடைமைகளில் கவனம் வேண்டும். சிம்மராசி அன்பர்களுக்கு இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஆகையால் விட்டு கொடுத்து செல்வது சாலச் சிறந்தது. அது பிஸ்னஸ்லாக இருந்தாலும் சரி, லைஃபாக இருந்தாலும் சரி. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும். இன்றைக்கு பொறுமை சாதிக்க வேண்டும். கன்னியாராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். போட்டிகளில் ஈடுபட்டு பரிசும் பாராட்டுகளும் பெறுவீர்கள். மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். மனதில் நினைத்த காரியங்கள் ஈடேறும். புதுவிதமான சிந்தனைகளும் புதிய நபர்களின் அறிமுகமும் உண்டாகும். உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல் வந்துவிட்டது. குழந்தை பாக்கியம் வேண்டியிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பொருள் உங்களை வந்தடையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 1. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். தாய் மாமன் வழியில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். ஆகவே கன்னியாராசி அன்பர்கள் பொறுமை கையாள்வது சாலச் சிறந்தது. துலாம் ராசி அன்பர்களே, சாதுரியமான செயல்பாடுகளின் மூலம் பாராட்டுகளை பெறுவீர்கள். புதிய வாய்ப்புகளின் மூலம் முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். மாணவர்களுக்கு பெரியவர்களின் ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பயணங்களின் போது உடைமைகளில் கவனம் வேண்டும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மாறுபட்ட சூழ்நிலைகள் ஏற்படும். வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும். நிதி நிலையில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். மாணவர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும், படிப்பு சுமை அதிகரிக்கும். சற்று ரிலாக்ஸேஷன் வேண்டும். அதாவது தேவையில்லாத சிந்தனைகள்லாம் இல்லாமல் மாணவர்கள் படிப்பில் கவனத்தை செலுத்த வேண்டும். பொழுதுபோக்கிலே இருக்கக்கூடாது. அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கவனம் வேண்டும். விருச்சிகராசி அன்பர்களே, கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். மனதில் தோன்றும் குழப்பங்களை அவ்வப்போது நிவர்த்தி செய்வது சாலச் சிறந்தது. உத்தியோக மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். தன வரவுகள் அதிகரிக்கும். இளைய சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். மனதிற்கு பிடித்த புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல் என்றாலும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் பெரிய பிரச்சனையாக மாறும். ஆகவே விட்டு கொடுத்து செல்வது சாலச் சிறந்தது. முதலில் விருச்சிகராசி அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன சூழ்நிலை என்று. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் மேம்படும். தனுசு ராசி அன்பர்களே, மனதில் இருக்கும் எண்ணங்களை அமைதியான முறையில் செயல்படுத்துங்கள். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு இன்னல்கள் ஏற்பட்டு மறையும். திட்டமிட்ட காரியங்கள் சிறு அலைச்சல்களுக்கு பின்பு நிறைவேறும். தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் குறைந்துவிடும்.
மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். விவசாயம் தொடர்பான பணிகளில் ஆதாயம் மேம்படும். பயணங்களின் மூலம் பண வரவுகள் அதிகரிக்கும். அதாவது தனுசு ராசி என்பவர்களுக்கு இப்போ திடீர்னு ஒரு யோகம் வரும். ஒரு 10 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு நல்ல வேலை கிடைத்துவிடும். வருமானம் பெருகும். திருமண வயதில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல். நல்ல பெண் நல்ல வரணமையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9. மூலம் பூராடும் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். துர்கைக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வாருங்கள். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மகர ராசி என்பர்களே, மனதில் தோன்றும் எண்ணங்களை மற்றவருடன் பகிர்வதன் மூலம் தெளிவு கிடைக்கும். தொழில் தொடர்பான முடிவுகளில் சிந்தித்து செயல்படுவீர்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வு வேண்டும். புதிய முயற்சிகள் தொடர்பான அலைச்சல்கள் மேம்படும். பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து கொள்வீர்கள். உலக வாழ்க்கை பற்றிய புரிதலும் கண்ணோட்டமும் உங்களுக்கு அனுபவ அறிவை கொடுக்கும். புதிய தொழில்நுட்ப கருவிகளின் பயன்பாடுகளில் கவனம் வேண்டும். ஏன்னா வீட்டில் எதனா ஒரு முக்கியமான பொருள் இருக்குன்னா அந்த பொருளை அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அது தவறுதலாக கீழே உடற மாதிரி இருக்க சூழ்நிலைகள் ஏற்படும். அது உங்களுக்கு பிரச்சனையாக மாறும். ஆகவே மகர ராசி அன்பர்கள், நிதானத்துடன் செயல்படுங்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் மேம்படும். கும்பராசி அன்பர்களே, உடன் இருப்பவர்களின் எண்ணங்களை அறிந்து அதற்கேற்ப செயல்படுவீர்கள். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். உயரதிகாரிகளின் ஆதரவினால் மகிழ்ச்சி உண்டாகும். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான சூழ்நிலைகள் அமையும். புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சில பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆகவே அமைதியான போக்கை கடைபிடிப்பது சாலச் சிறந்தது. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 4. அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்க்க வேண்டும். கும்பராசி என்பர்கள், இந்த மாமனார் மாமியார் பிரச்சனைகள்லாம் நிறைய வரும். அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மீனராசி என்பர்களே, கண் பார்வை தொடர்பான சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். தொழில் தொடர்பான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மனதில் பலதரப்பட்ட எண்ணங்களினால் குழப்பமான சூழ்நிலைகள் உண்டாகும். பொது காரியங்களில் உள்ளவர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். தடைப்பட்ட வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் லாபம் அதிகரிக்கின்ற ஒரு நல்ல நாள். நீங்கள் எதை நினைத்து இன்றைக்கு செயல்படுகிறீர்களோ அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் மறைந்துவிடும். லாபம் அதிகரிக்கும். சமுத்ரா ஆப் நம்பர் 1 தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப்.